ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிமி தமிழ் டிவி டபிள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோஜோ பிசார் அட்வென்ச்சர் அப்படின்ற அனிமே சீரீஸோட 28வது சாப்டர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 27 சாப்டர்ஸ் பே பண்ணிட்டேன். போய் பார்க்காதவங்க ப்ளே ஸ்டார் இருக்குது, பார்த்து வந்து பாருங்கள். அப்போ தான் கதை நல்லா தெளிவாக புரியும். ஸோ இந்த சாப்டருமே ரொம்ப பயங்கரமாக இருக்க போது, எப்படி இருக்க போது சொல்லி தெளிவாக ஸ்பே பண்ணுறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வருஷம் டேபிள்டேக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஆளுங்க எல்லாருமே சேஃபாக சிங்கப்பூர் வந்துடுவாங்க. அங்கே வந்து சரி அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் எடுத்துட்டாங்களாம் அப்படி சொல்லிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு இருக்காள், ஸோ எங்கள் அப்பா சிங்கப்பூரில் தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பா. ஆனால் நான் எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க முடியல அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, இவங்க கூட தங்குவா. ஸோ நான் அப்புறம் நான் தேடி கண்டுபிடிச்சுவேன் அப்படி சொல்லிட்டு இவங்க கூட தங்குவா. ஸோ இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரூம் பிரிக்கவும் நம்மளோட போனர்ஸ் மட்டும் என்ன சொல்லுவோன்னா, ஏன்னா நம்மளோட கேக்கியவன் அதுக்கப்புறம் ஜோட்டர் ஒரு ரூமில், அதுக்கப்புறம் நம்மளோட அப்துல், அதுக்கப்புறம் நம்மளோட ஜோசப் ஒரு ரூமில் தங்குவாங்க. இப்போ பொண்ணையும் போனர்ஃபையும் ரூமில் போடுவோம். போனர்ஃப் என்ன சொல்லுவோன்னா, என்னால் பொடி பொண்ணு கூட தான் தங்க முடியாது, அவளை வேறு ரூமில் போடுங்க, நான் வேறு ரூம் பண்ணுவோம். சரி, அந்த பொண்ணுக்கு தனி ரூம், போனர்ஃப் தனி ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ போனர்ஃப் வந்து அவர் ரூம் சேவை திறந்து ஸோ ரூமுக்கு போவான். ஸோ ரூமுக்கு போய்ட்டு அந்த பொம்மை இருக்கிற ரூம் தான் அவர் ரூமு. ஸோ அந்த பொம்மையில் என்ன ஒழுக்கத்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த பொம்மை பக்கத்தில் சாவியை போட்டு என்ன பண்ணுவோன்னா, சரி காத்தோட்டமாக பால்கனி பக்கம் நின்றுருப்பான். டக்குன்னு என்ன பண்ணுவோன்னா, சரி ஒழிஞ்சிட்டு இருந்தது போதும், வெளியே வா அப்படின்றான் போனர்ஃபு. ஒன்றே அந்த ஃப்ரிட்ஜை திறந்து ஒருத்தன் காண்டாமல் இருக்க மாதிரி ஒருத்தன் வெளியே வருவான். ஸோ அவன் என்ன சொல்லுவானா, எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னுவோம், டே முட்டால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க, சரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒழிஞ்சால் எப்படா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனர்ஃப் சொல்லுவான். ஒன்று என்ன பண்ணுவானா, போனர்ஃப் கூட சண்டை போடுவோம். போனர்ஃப் வந்து சமயம் அடிச்சிருவான் அவனை, அவனோட கண்ணியுமே குத்தி விட்ருவான். ஸோ ஒன்று என்ன பண்ணுவானா, கண்டிப்பாக உன்னை பழி வாங்குவேன், இதுதான் என்னோடய ஆசை, உன்னை பழி வாங்க விட மாட்டேன், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் சொல்லிட்டு அவன் மேலேருந்து கீழே குச்சிருவான். டக்குன்னு கீழே போய் பார்த்தா அவன் இருக்க மாட்டான். என்னடா அப்படி சொல்லிட்டு, சரி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, ரூமில் போய்ட்டு உட்காரலான்னு போவோம். டக்குனு இவன் காலில் யாரோ வெட்டுறாங்க. ஏய் என்னடா, ஒரு வேளை சண்டை போடும்போது யாரும் வெட்டியிருக்கான், அவன் தான் வெட்டிட்டு போல, நம்மளுக்கு இப்போ தான் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெட்டில் போய் உட்காந்து அந்த காலில் வந்து கட்டுவான். ஸோ துணியை கட்டி அத்தம் போவான், துணியை கட்டி என்ன பண்ணுவானா, ஃபோன் எடுத்து இந்த மாதிரி ஜோசப் கிட்ட சொல்லுவான், இது மாதிரி ஜோட்டரோ கேக்கியோன் அப்துல் நீங்கள் எல்லாமே ஒரு இடத்துல ரூமில் உங்கள் ரூமில் இருங்க, ஸோ நான் உங்கள் ரூமுக்கு வரேன். இந்த மாதிரி ஒருத்தன் வந்து அந்த ஸ்டாண்ட் யூஸர் ஒருத்தன் இருக்கான் இல்லை, ஸோ அவனை வந்து அடித்தா அவன் வந்து பழி வாங்குவான் இல்லையா, ஸோ அந்த ஸ்டாண்ட் யூஸர் தான் இப்போ வந்து என்னை தாக்கிட்டு போனான் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு நான் இங்கே வந்துடுறேன் உங்கள் ரூமுக்கு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம போனர்ஃபே சொல்லுவோம். இப்போ அப்துல் வந்து தோசை போயிட்டு சொல்லணும், அந்த ஸ்டாண்ட் யூஸர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அவன் எதை தான் யூஸ் பண்ணுவானேன்னு தெரியாது ஆனால் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் நம்ம சப்போஸ் தாக்கிட்டோன்னா அவன் கண்டிப்பாக போய் வாங்குவான், ஆனால் அவனோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, அவன் ரொம்பவே கொடூரமானவன் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி அப்துல்மே அவனை பற்றி பெரிய பயங்கரமாக பேசுவான். ஸோ இப்போ வந்து நம்ம போனர்ஃபே ரூமில் வந்து என்ன பண்ணுவோம்னா, சரி சாவி எங்கேன்னு சொல்லிட்டு சாவியை தேடினா சாவி இருக்காது, ஆனால் எங்களோட சாவி அப்படி சொல்லிட்டு பார்க்கவும் கட்டில் கீழே இருக்கும். எப்போ இது உள்ள போட்டோம், சரி சண்டை நடக்கும்போது வந்துருக்கும் போல சொல்லிட்டு கட்டுக்கிட்ட போய் எடுக்க போனான். டக்குன்னு கட்டில் வந்து இவன் மேலே விழுது, பார்த்தா அந்த பொம்மை தான் அந்த ஸ்டாண்டு. டக்கு டக்குன்னு நம்ம போன நர்ஃபை பிடிச்சி கயிறு வச்சு கட்டி நாலு முனையிலுமே கட்டி விட்டுருது. ஒன்று என்ன பண்ணுதுன்னா, போன நர்ஃப் கண்ணில் ஷாம்பு ஊற்றி விட்டு அந்த கட்டிலோட நாலு கால் இருக்குல்ல, நாலு கால் நாலு காலையுமே அறுத்து விட்டுருது. ஸோ அந்த கட்டில் வந்து நம்ம போன நர்ஃப் மேலேயே விழுந்துருது. அப்படியே இந்த சைடு வந்து நம்ம ஜோட்டரு அதுக்கப்புறம் கேக்கியோன் வந்து பொண்ணு ரூமுக்கு போய்ட்டு அவள் சேஃபாக இருப்பாலாம் பார்ப்பாங்க, அவள் சேஃபாக தான் இருப்பாள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோசப்போட ரூமுக்கு போவாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி போன நர்ஃப் காமிப்பாங்க. போன நர்ஃப் ரூமுக்கு அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு வருவான் இல்லையா, ஸோ அவன் உள்ளே வரும், டக்குன்னு அவனோட மூஞ்சி அடுத்து போட்டுருது அந்த பொம்மை, டக்குன்னு கதை சாத்திடுது. இவனுமே சொல்ல ட்ரை பண்ணுவான், ஆனால் அவன் தெரியாமல் வந்து செத்து போயிடுவான். ஸோ இப்போ வந்து என்னன்னா, பயங்கரமாக நம்ம போலர்ஃபை போட்டு இங்கே இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது பிளேடை வச்சு அறுத்துக்கிட்டே இருக்கு நம்ம போலர்ஃபை. போலர்ஃபுமே அவனோட ஸ்டாண்டு வச்சு சண்டை போடுவான். ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கிறோம், ஸ்டாண்டு வந்து நம்ம எதை பார்க்குறோமோ அதை வச்சு தான் சண்டை போடும். ஸ்டாண்டால் தனியாக பார்த்துலாம் சண்டை போட முடியாது, ஏன்னா அது நம்மளோட லைஃப் எனர்ஜி, நம்ம என்ன பண்ணுறோமோ அது தான் ஸ்டாண்டு பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம பார்க்குறது தான் சண்டை போடும். போன நர்ஃப் தான் கட்டில் கீழே இருக்கானே, நம்ம ஸ்டாண்டு மேலே வந்து வரும், ஆனால் எதை பார்க்குறதுன்னு தெரியாது இல்லையா. கண்ணா முன்ன அப்படியே வாழை எடுத்து சுற்றுது ஸ்டாண்டு, ஸ்டாண்டுக்குமே அடி உழுது. ஸோ ஸ்டாண்டாலுமே ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஒரு கருத்தில் நம்ம போன நர்ஃப் என்ன பண்ணுவோம்னா, எதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கும் அதை மட்டும் குத்தி விட்டுருவான். ஸோ இப்போ வந்து அந்த பொம்மை என்ன பண்ணுதுன்னா, அந்த போன நர்ஃபை வந்து எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரையர்லாம் எடுத்து பயங்கரமாக பிளான் பண்ணி சுற்றி பீர் பாட்டிலெலாம் ஊற்றுது. ஸோ பீர் வச்சு எடுத்தாலும் ஆல்கஹால் இல்லையா, ஸோ ஆல்கஹால் பாட்டிலெலாம் உடச்சி தெரியாத பற்ற வச்சுலாம் பண்ணும்போது இப்போ டக்குன்னு அவனோட ஸ்டாண்டு யூஸ் பண்ணி அந்த பொம்மையோட வயிற்றுலேயே குத்துறான். அந்த பொம்மையை கேட்குது, எப்படி உனால் குத்த முடியும், நீ பார்க்கலன்னா அவன் ஸ்டாண்டுமே பார்க்காது என்னவோ. ஏ முட்டால், நான் கண்ணாடியை குத்தனல, கண்ணாடியோட பீஸெல்லாம் கீழே விழுந்திருக்கு, ஸோ அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் வச்சு நீ கட்டிலுக்கு மேலே என்ன எங்கே இருக்க எந்த பொசிஷனில் இருக்கேன்னு நான் பார்த்துட்டேன். ஸோ நான் கீழே பார்க்குறதால ஸ்டாண்டு ஒன்று பார்த்து சண்டை போடணுமோ. இப்போ அந்த ஸ்டாண்டு வந்து பயங்கரமாக அந்த பொம்மையை பிடிச்சி தரவாது வந்து இப்போ டக்குன்னு நம்ம போன நர்ஃபுமே ரிலீஸ் பண்ணி விட்டுருது அவன் ஸ்டாண்டு. இப்போ போன நர்ஃப் ஃபேஞ்சிடுறான்,
ஸோ அந்த பொம்மையை போட்டு கண்ணா முன்னத்தனமாக வெட்டி கிழிச்சிடுறான். அந்த பொம்மை நார் நாராக போகுது. இந்த சைடு வந்து பாத்ரூமில் வந்து ஸ்டாண்ட் யூஸரை காமிப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு குண்டா வந்தா இல்லையா, ஸோ அவன் வந்து அப்படியே ஒட்டமெல்லாம் சதைக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறான் அங்கேயே. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஆளுங்களை ஜோசப் எபிசோடெல்லாம் காமிப்பாங்க. ஜோசப் சொல்லுவான், ஏய் என்னடா நம்மளை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவன் என்ன என்ன ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் சொல்லுவான். இப்போ டக்குன்னு போல் நர்ஸ் அந்த ரூமுக்கு வந்துவான். அப்படியே ரத்த கலவையாக நம்ம போல் நர்ஸ் ரூமுக்கு வரோம். நம்ம ஜோசப் என்ன சொல்லுவான், என்ன பண்ணிட்டு இருந்த, நீ தான் பேசணும்னு சொன்னேன், நாங்கள் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, சரி அவனை பற்றி பேசுவோம், அந்த ஸ்டாண்ட் யூஸர் வந்து ரொம்பவே பயங்கரமானவனா, அவன் கூட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் வந்து இப்போ தான் சொல்லுவார், நம்ம போனர்ஸ் அடப்புவாங்கயா, நான் அவனை கொண்டுட்டேன், அவன் தான் இந்த நிலைமைக்கு காரணம், நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனர்ஸ் சொல்லுவான். இதுக்கப்புறம் போனர்ஸ் வந்து சிங்கப்பூர் போலீஸாக இருப்பாங்க. ஆனால் போனர்ஸ் வந்து தெனவாட்டம் அவன் வந்துருப்பான், ஏன்னா ஸ்பீட் வேகன் கம்பெனி இல்லையா, நம்ம ஜோசப் கிட்டே தானே இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு வக்கீல் வந்து இவன் நிரபராதிதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவாங்க. ஸோ போனர்ஸ் போய் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து அப்துல்லுமே அப்புறம் ஜோசப்புமே என்ன பண்ணுறப்பாங்கன்னா, சரி டியோ எங்கே இருக்கா சொல்லி நம்ம இன்னொரு வாட்டி பார்ப்போம் அப்படின்னும். அதுக்கு உங்ககிட்ட கேமரா வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் சொல்லுவோம், கேமராலாம் தேவையில்ல, நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்னோட ஸ்டாண்டை வந்து மேம்படுத்தியிருக்கேன், டிவிலையுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, டிவியில் அவனோட ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவான், அதாவது ஹெல்மெட் பொருள் யூஸ் பண்ணுவான். ஸோ டிவியில் வந்து டியோ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அதை இப்போ பார்க்கவும் அந்த சேனல் அப்படியே மாறிட்டே இருக்குது, டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்குது. ஒரு ஒரு சேனல் வந்து ஒரு ஒரு எடுத்து வருது, ட்ரை அப்படி சொல்லிட்டு ஒரு சேனலில், டர்ன் ஒரு சேனலில், இன் அப்படி ஒரு சேனலில், யுவர் சேனலில், கேங்குன்னு ஒரு சேனலில் வருது. ஸோ ட்ரைட்டர் அதாவது துரோகி உங்களோட கேங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு சேனல் மூலயமா ஒரு ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தையுமே சொல்லுது, அந்த துரோகி யாருன்னா கே கே யோனி அப்படி சொல்லிட்டு சொல்லுது. அதாவது கே கே யோனி தான் உங்கள் கேங்கில் இருக்க ஒரு துரோகி, உங்களோட துரோகி அப்படி சொல்லிட்டு அந்த சேனல் மாறி மாறி சொல்லுது. டக்குன்னு அப்படியே டிவியில் டியோ வரான். டியோ வந்து, ஜோசப் உன்னையும் உன்னோட பேரனை அதாவது உன்னோட வம்சத்தையும் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியோ சொல்லுவோம். டக்குன்னு அந்த டிவி வெடியுது. இப்போ அப்துல்லாலையும் நம்ம ஜோசஃபாலையும் என்னடா டியோ பேசிட்டான், கேக்கியான் வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம ஷாக் ஆகுது. சரி கேக்கியான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்துல் கிட்ட கேட்கும், அவன் வந்து ஜோட்டனை கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட அப்துல் இப்போ பார்த்தா ஜோட்டரோட பின்னாடி கேக்கியான் முறைச்ச மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த எபிசோடுமே முடியுது. ஸோ கேக்கியான் வந்து ஸ்டார்டிங் டியோ வந்து அவனை வந்து ப்ரொசஸ் பண்ணான் அவனோட உடம்பை, ஆனால் அதை தான் எடுத்துட்டாங்கல்ல டியோட செல்லை. திருப்பியுமே கேக்கியான் ட்ரைட்டரா, டியோவுக்கு உண்மையிலேயே விசுவாசமாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. எப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்த எபிசோடில் காமிப்பாங்க. அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன்.